இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது குருப்பெயர்ச்சி பொதுவான பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த குருப்பெயர்ச்சி பொது பலனை நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா இது வந்து எவ்வளோ மேக்சிமம் இது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களால ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் நான் இதை நான் ஃப்ராங்காக பேசுகிறனால நிறைய பேருக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது பரவாயில்ல பிடிக்கல ஏன்னா பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் இல்லை ஸோ அதனால் இதுதாங்க உண்மை எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவ சதவீதம் முப்பது சதவீதம் தாங்க சொல்ல முடியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து இந்த கோச்சார ரீதியாக விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு வந்து நீங்கள் பொழுது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால் எப்பயுமே ஜனனகால ஜாதகமே பேசும் அப்போது இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோச்சார ரீதியாக பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா அந்த ஒரு வானிலை அறிக்கை மாதிரி சொல்கிறது உண்டு சரிங்களா அப்போது வந்து இந்த இந்த இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரிப்பேர்டாக இருப்போம் இல்லைங்களா அதுக்காக மழை பெய்யுதா பண்ணலையா அப்படின்னா அது அப்போ இந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் என்ன ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம வீட்டில் தண்ணி இருக்கா அதுதான் ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் இது ஓவராலான விஷயங்களில் வரும்போது எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறமோ இப்போ நம்ம மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருக்காருன்றதை மறந்துடக்கூடாது அஷ்டம குருங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது ஏன்டா ஃபஸ்ட் எடுத்தவொடனே இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த டயத்தில் வந்து வண்டி வாகனத்தில் போகும்பொழுது இரவு நேர பயன்களை பயணங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குழந்தத்தனம் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்கன்னா ஒரு குழந்தத்தனம் அந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதாவது லூஸ் மாதிரி பேசி மாட்டிப்பாங்க லூஸ்ன்னு சொல்ல கோச்சிக்காதீங்க நிறைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களை தெரியும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இடம்பொருள் ஏவல் தெரியாமல் குழந்தத்தனமாக பேசியே மாட்டிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த விளையாட்டு கொஞ்சம் இடம்பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டியது அடுத்த லெவலில் வாயினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த ஒருத்தரை பற்றி காசிப் பேசுகிறதோ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதோ நீங்கள் புறம் பேசுகிட்டு இருக்க உடைய உங்கள் பின்னாடி நின்றுட்டு இருப்பார் அஜிச்சோம் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வடிவேலு சார் சொல்கிற மாதிரி ஆயிடும் சரிங்களா அது மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போய் மாட்டிக்காதீங்க அடுத்த லெவலில் வந்து குழந்தைகளை ரொம்ப கண்ணாடியை வச்சு பார்க்க வேண்டாம் பண்ணும்பொழுது துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னு சொல்கிறது உண்டு அப்படின்னா தேவையில்லாத நட்பு வந்து கூட நட்பு கேடாய் முடியும் அதனால் தேவையில்லாதவங்க இல்லாதவங்க ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் பேர் வந்து அசிங்கப்படுத்தப்படும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க தேவையில்லாத ஒருத்தவங்க வந்து சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு ஒருத்தர் ஜாலராக போட்டுகிட்டே இருக்காருனாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது இது எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாலே என்றைக்குமே வந்து அவங்களால பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் ரொம்ப ஜாலராக போடுறவங்கள ரொம்ப நம்பாதீங்க ஸோ அடுத்த லெவலில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு கோர்ட்டு வழக்கு இருக்கக்கூடியது இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் பேசுவோம் கோர்ட்டு வழக்குகள் இருக்கக்கூடியவங்க காம்ப்ரமைஸ் போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அடுத்த லெவலில் வீசா ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப நாள் வேலை கிடச்சிருச்சு ஆனால் என்னால் அங்கே போக முடியாமல் இருக்குது அப்படின்னு இந்த கொரோனா டைம்னால் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிடுவீங்க அதே மாதிரி வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி படிக்கணும்னு ஆசைப்பட்ற குழந்தைகள் படிக்கிறதும் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க ஒரு பத்து பேர்ட்ட ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடத்தையும் போய் பார்த்துட்டு நீங்கள் மா பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த விஷயத்தில் ஒரு அசால்ட் நேச்சரோடு பண்ணிடாதீங்க ஒரு வீசா ஸ்டாம்பிங்கே கிடச்சிருச்சு அப்படின்னாலும் அதில் கரெக்டாக இருக்காங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப இருந்துக்க வேண்டியது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான புது வண்டி வாகனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் புதுசாக நிலம் வாங்கக்கூடிய அதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு இருந்த நிலம் வந்து இன்றைக்கி அதே இடத்த நீங்கள் பத்து ரூபாய்க்கு பேசியிருப்பீங்க அவரே ஓடி வந்து உங்கள்கிட்ட கேட்பார் ஏழு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் இந்த மாதிரி ஒரு சில யோகங்களும் கிடைக்கும் அந்த டயத்தில் வரும்பொழுது யூஸ் பண்ணிக்கோங்க சொத்து சேர்க்கறதுக்கான விஷயங்களும் அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மையும் ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீடு மாறினாலே இடம் விட்டு இடம் மாறுறதுன்றது தான் ஜோதிட ரீதியாக உள்ளது ஸோ இது வந்து வீடு மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திசைக்கு போங்க அந்த திசைக்கு போங்கன்னால் நான் சொல்லலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு வீடு மாறினா சரி தான் அப்படிங்கும் போது அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் எதெல்லாம் நம்புவீங்களோ நம்பிட்டு அது மாதிரி மாறுறதா இருந்தாலும் மாறிக்கோங்க ஸோ ஆனால் இடம் விட்டு இடம் மாறணுங்கிறது விதி அந்த டயத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக இது நடக்கும் ஸோ இது தவிர்த்து குழந்தை பேர் விஷயங்களில் இருக்கவங்க ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க இந்த டயத்தில் வந்து ஒரு கவனக்குறைவு வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்ஸ் கரெக்டாக போகிறது மாதம் மாதம் செக்கப்ஸ் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இது தரும் இதை தவிர்த்து மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கிறவங்க சிவபெருமானை வழிபடணும் குறிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இடையில ஃப்ரீயாக இருக்கும் போது ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி குறிப்பாக நான் அந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க ஆளுமை பிரச்சனை இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசியாக இருங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்திட்டைக்கு போயிட்டு வர்றது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செய்கிறது இது வந்து கோயில் ரீதியான வழிபாடு அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்மவினை அழிய வேண்டும் எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு எடுத்துடணும் ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அதெல்லாம் அடுத்து சரிங்களா அதுக்கு ஒரு முடிவு ரெண்டில் ஒன்று பார்த்துடணும் பார்த்துட்டு அதை முடித்தாதான் அடுத்தது ஒரு விஷயம் முடியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த எந்த ஒரு கர்மவினையை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அடுத்தது நல்ல விஷயம் வரும் வீட்டுக்குள்ளேயே டிச்சு தண்ணியை வச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணியும் விட்டுட்டு இருந்தால் அதுவும் நல்ல தண்ணியும் கெட்டுத்தனே போகும் ஸோ அது மாதிரி அந்த கர்ம வினைங்கிறது அவ்வளோ மோசமான விஷயம் அதை அழிக்கக்கூடிய விஷயம் யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு மட்டுமே தான் உண்டு அதனால் எப்பயுமே சிவபெருமானை கும்பிடம் பழமையான ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நல்ல எண்ணெய்னால அபிஷேகம் பண்ணுறதும் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் செக்காட்டுன்னு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அம்பாளுக்கு வந்து குங்குமம் கொடுத்துட்டு வர்றதும் இதெல்லாம் வந்து எளிமையான விஷயங்கள் இதை நீங்கள் செய்யும்பொழுதே பாதி பிரச்சனை தீந்துரும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அஞ்சிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ இப்போ வீட்லேயே இருந்து தாந்திரிக ரீதியாக இல்லைங்க என்னால் கோயில் போக முடியாது வீட்டில் என்ன பண்ணலாம் ஆனால் என்னால் கோயிலுக்கும் போக முடியும் வீட்லேயும் செய்ய முடியும் எதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியது பச்சை பயிரை எடுத்துக்கோங்க பச்சை பயிரை எடுத்துகிட்டு அதாவது அந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லையா அந்த பச்சை பயிரை எடுத்துகிட்டு ஒரு இருபத்தி ஏழு தடவை தலையில் ஒரு கிழிப்பச்சை கலரில் பேரட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய துணியில் எடுத்து வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு இதை செஞ்சுட்டு புதன்கிழமை காலையில் எடுத்துகிட்டு வெந்நீரில் போடுங்க வெந்நீரில் போட்டு நல்லா வேக வைங்க வேக வச்சுட்டிங்கன்னா கொளக்குழான்னு ஆகும் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா அதில் வந்து இதை போடுங்க இந்த கருப்பட்டி கருப்பட்டி இருக்குது இல்லைங்களா கருப்பட்டி இல்லை வெல்லம் ஜீனி போடக்கூடாது இதை நல்லா மேஷ் பண்ணுங்கள் நல்லா கொளக்குளான் ஆயிரும் ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பசு மாடுக்கு கொடுங்க பசு மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் இதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் என்னாரிங்க எனக்கு வந்து பசு மாடெல்லாம் போய் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை மேஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பறவைகளுக்கு கொடுங்க சரிங்களா அப்படியே இல்லை அப்படின்னால அதை மேஷ் பண்ணி வச்சதை அப்படியே நீங்கள் கார்டன் இருந்துதுனால் போட்டிங்கனால எறும்புகள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பறவைகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஏழை பிள்ளைங்க யாராவது இருக்காங்க அதாவது ஏழைன்னு நான் சொல்றது வந்து பணம் வச்சுருக்கவங்களாம் பணக்காரங்க கிடையாதுங்க நான் சொல்றது பொருளாதார ரீதியாக சரிங்களா பொருளாதார ரீதியாக படிப்புக்கு சிரமப்படக்கூடிய அன்பர்கள் யாரையாவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி நேரங்களில் வந்து அவங்களுக்கு படிக்க வைங்க அதாவது உங்களுக்கு ஆயிரம் ரூபா இருக்குங்க சில பேருக்கு நூறுரூவா கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க உதவி செய்யுங்க கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புண்ணியத்தை சேருங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை காப்பாற்றும் அது வந்து செய்யும் சரிங்களா தீதும் நன்றும் பிற தரவாரா ஸோ அதனால் நீங்கள் நல்லதை செய்யுங்க நல்லது வரும் அப்போ அந்த குழந்தைக்கு போய் அந்த அந்த ஒரு ஏழையோட மூஞ்சியில் சிரிப்பை பாருங்கள் சரிங்களா அவன் மனசார அவங்கள வாழ்த்துவான் அதுவே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அது மாதிரி அந்த இதில் போய் அந்த குடும்பத்தை போய் படிக்க வைக்கிறது அந்த குழந்தைய தத்தெடுக்கிறது அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை மூவாயிரரூபா நாலாயிரூவா ஃபீஸ் முடிஞ்சால் அவங்க படிக்க வைக்கிறது இந்த மாதிரி உதவிகளை செய்யுங்க இதோட பலன்கள் வேகமாக வந்து சில பிரச்சனைகள் வராமல் இருக்கும் தடுக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் கோச்சார ரீதியாக இல்லாமல் கால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களை அதோடு சேர்த்து சில வழிபாடுகளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்கு உள்ள குரு பயிற்சி பலன்களை விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்